அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இதை பத்தி பார்க்கலாம்னா மறுக்கள் பத்தி பார்க்கலாம். பொதுவா மறு அப்படிங்கிறது வந்து ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அதிகமாக முகத்துல, கழுத்து பகுதிகளில், அக்குள் பகுதிகளில், முதுகு பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. இந்த மறு எதனால உண்டாகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நீர்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்புச்சத்து ஒரு காரணமா இருக்குது. ரெண்டாவது, வயது மூப்பின் காரணமாகவும் இந்த மறுக்கள் வந்து முகத்திலையும் உடம்பின் பல்வேறு பகுதிகளிலையும் உண்டாகலாம். மூணாவதா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின்னுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, அது குறையும் போதும் இந்த மறுக்கள் வரலாம். பொதுவா வைரஸ் கிருமிகளின் தாக்கம் இருக்கும் போதும் அதனாலேயும் இந்த மறுக்கள் வரலாம். உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும் போதும் இந்த மறுக்கள் வரலாம். பொதுவா இந்த மறுக்கள் வந்து சிவப்பு நிறத்திலையும், சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு நிறத்திலையும் வந்து காணப்படும். ரெண்டு நிறங்கள்ல காணப்படும், சிவப்பு நிறத்திலையும் காணப்படும், கருப்பு நிறத்திலையும் வந்து காணப்படும். இதை வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து எளிய மருத்துவ முறைகள்னால எப்படி வந்து முழுவதுமாக நீக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அனுதினமும் நம்மளுடைய சமையல் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய எண்ணெயான விளக்கெண்ணெய் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு, அது கூட 1/2 ஸ்பூன் வந்து சோடா உப்பு எடுத்துக்கொள்ளுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு காட்டன் பட்ஸில் வந்து டிப் பண்ணி எந்த இடத்துல மறு இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஒரு நாளைக்கு 3 முறை இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அதை வச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு இளம் சூடான நீரில் வந்து வாஷ் பண்ணும்போது இது வந்து தொடர்ந்து வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். தொடர்ந்து வந்து இதை வந்து ஒரு 15 நாட்கள் பயன்படுத்தும் போது மறு வந்து முற்றிலுமாக வந்து அதுலேருந்து உதிர்ந்து விழுந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, டீ ட்ரீ ஆயில். இது வந்து தேயில மர எண்ணெய்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதில் வந்து ஒரு 3 டிராப்ஸ் எடுத்துட்டு 5 ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எந்தெந்த இடங்களில் மறுக்கள் இருக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து காட்டன் வச்சு நம்ம டிப் பண்ணி மறு இருக்கிற பகுதியை வந்து நினச்சிக்கிட்டே வரணும். ஒரு நாளைக்கு வந்து 3 டைம்ஸ் பண்ணணும். இதே போல் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி இளம் சூடான நீரில் வந்து வாஷ் பண்ணிடணும். இது வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு 30 டேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது மறு வந்து உதிர்ந்துடும். அடுத்து வந்து ஒரு முக்கியமான ஒரு மூலிகை என்னென்னா, அம்மான் பச்சரிசி. இது வந்து சித்திரப்பாலாடை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த செடியை வந்து இலையை ஒடிச்சாலே இதில் வந்து பால் வரும். இந்த பாலை வந்து தொடர்ந்து மறுக்கள் மீது வச்சுட்டே வந்துட்டு இருந்தோம்னா அதனால மறு வந்து உதிர்ந்து விழுந்துடும். இதெல்லாம் என்னால் பிளான்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது, என்னால் வந்து இதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் காளானி கழிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழிவு கிடைக்கும். இது வந்து காளானிக்கு பயன்படுத்தக்கூடியது. இந்த கழிவு வந்து மறு இருக்கிற பகுதிகளில் வந்து தொடர்ந்து ஒரு 3 நாட்களில் வச்சுட்டு வரும்போது அந்த மறு வந்து உதிர்ந்து விழுந்துடும். இதை வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 முறை பயன்படுத்தும் போது நல்ல பலனை கொடுக்கும். இந்த தகவல் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் வந்து மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.